அம்பியாங்க நீங்க பாத்தீங்களா துருவம் இருக்குதா? ஓ வளங்க அது அப்படியே நல்ல ஒரு நீல நிறத்தில இருக்குதா? அட அட பிடிங்க இருக்கா? ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தனே. சின்னக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால், நாங்கள் டெய் ஜாழ்ப்பாணத்தில் மடம் வீதி திரு இருதய ஆண்டவர் கோயிலில் நிற்கிறோம். வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, வந்து நேற்றைய தினம் வந்து அதாவது மூன்றாந்தேதி வெள்ளிக்கிழமை இங்கே வந்து ஒரு மாதாண்ட சுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கண்ணால் வந்து தண்ணி வேறுனு சொல்லி நாங்கள் ஒரு செய்தி அறிஞ்சினாங்கள். அப்போ நாங்கள் நேரம் வந்து நம்ம வந்து அதை பற்றி வந்து பார்த்து உண்மையை வந்து என்ன மாதிரி தெரியணும்னு சொல்லி இந்த மக்களோட கலந்துராடி அதை பற்றியான விஷயங்களை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டும் வந்தாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வரணும்னா நீங்கள் வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரோடை வந்து மடம் வீதினு சொல்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருக்குது பாருங்கள். மக்கள்லாம் வந்து அதாவது நேற்று தினமே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனோம். இப்போ தான் வெளியூர்காரெல்லாம் வந்து செய்தியெல்லாம் அறிஞ்சு இப்போ வெறியினோம். நாங்கள் இப்போ உள்ளே போய் என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி சுரத்தில் வந்து அந்த கண்ணால் வந்து தண்ணி வந்து சொல்லி நாங்கள் காட்டப்படுறேன். வாங்க உள்ளே போவோம் பாருங்கள். இதில் வந்து மக்கள் அன்றைக்கி வந்து அதாவது இவையெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஒரு ஆக்கலாம் இந்த கோயிலுக்கு வந்து ஒருத்தன் ஆக்கலாம் இவையெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று தினம் வந்து கண்டுட்டினோம் பாருங்கள். இதான் கோயில், இது ஒரு சின்ன கோயில் தான், ஆனால் வந்து உண்மையில் வந்து நடந்த விஷயத்துக்காக உங்களுக்கு புல் அடிக்குது பாருங்க. வந்து மக்கள் அன்னைக்கு நம்ம இப்போ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மெரியம் வந்து பாருங்க மெரியம். இதுதான் இந்த மாதா இருக்கிறத நாங்கள் பாவம் கிட்ட போய் பாருங்க மெரியம் தான். இது வந்து சும்மா இது ஆண்டு வரும் உண்டு. இதுதான் அந்த மாதா மாதா காட்டுற மாதிரிங்கவா சார். இந்த அவ்வளோ வந்து பார்க்கணுமாண்டு எல்லாரும் போது திகைப்பை பார்த்து நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து தண்ணி வெறியில் நேற்று தான் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு பின்னிரம் ஒரு 6 மணி 6:30 போல் இங்கே வந்து செவஞ்சொலிக்கு வந்து கேட்கல கண்ணால் தண்ணி வந்ததா. அந்த கண்ணால் தண்ணி வந்த வீடியோ வந்து எங்கள்கிட்ட இருக்குது, நான் உங்களை கண்டிப்பாக போட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க வந்து உதாரணம் வந்து நேரை பார்த்து ஆக்கலாம். இந்த அக்கா நேரை பார்த்துவா அக்கா, நீங்களா பார்த்தீங்க நேரா? ஓகே வாங்க. எங்களுக்கு இதை பற்றி சொல்லணும் கட்டாயம் இருக்கா? வாங்க இருக்கா உள்ள 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 இந்த அக்கா நேரை கண்டு வாவாம். அதாவது நேற்று செபஞ்சொலி கொண்டிருக்கே நேரை கண்டு வாவா அக்கா சொல்லுங்க. அதாவது நீங்களாம் வந்து நேற்று வந்து நேரை கண்டுனீங்களா? கண்ணால் வந்து தண்ணி வரைக்கும் வந்து நாங்கள் 6:30 இப்போ வந்து இதில் இருந்தே நான் எங்கள் பேரன் நேற்று பிரான்ஸில் நிற்கிறேன். எங்கள் பேரன் நேற்று தாக்கெடுத்து அழுது கொண்டு இருந்தேன். அம்மா எனக்கு பயமாக இருக்குது, கேசு கூப்பிட்டு இருக்கிறாங்க திங்கட்கிழமை. பயமாக இருக்குது பயமாக இருந்து அழுதாப்புல நான் அதை நினைச்சி வேதனைப்பட்டு கொண்டு இப்படியே கையை குமிச்சு கொண்டு இப்படியே இதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு அவன்கிட்ட அழகு இலை நிப்பாட்டும் கண்டு கேட்டு மண்டாடிட்டு அவைய போய் தொட்டு இப்படி நிம்மிடுறேன். எனக்கு தேவண்டாக்கன்னு புல்லு அரிச்சேன். புல்லு அரிக்க இந்த பேமெண்ட்டை சொல்ல எனக்கு உச்சி வேடிக்க உச்சியெல்லாம் முறைச்சது. ஏன் எனக்கு பிடிச்சது நிம்மிடுறேன் கண்ணால் கண்ணிடுவோம். இப்போ நான் இது உண்மையாண்டு இப்படியே பார்த்து கொண்டு நின்று இருட்டும் தானே பாட்டு வந்து நின்றுட்டு எங்களோட தங்கத்தீர மகளை சொன்னேன் புள்ள இந்த தெளிவனால லைட் அடிச்சு பாடுறேன். அந்த அந்த நேரம் அவையோட தெளிவுன்னு லைட் அடிப்படுது. ஏன்னா இந்த ரெண்டு பேர் வந்து நின்று அவற்ற சின்ன போனால் அடிக்க சோமமாக கண்ணிடுறாங்க. அப்ப நான் அவைய கண்ட உடனே நினைச்ச கடவுளே அவன் அங்க அழுகுறான். நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தெரியாம எங்களுக்கு கெட்டத காட்டிடாதங்க நல்லதா காட்டுங்க நீங்க மனதால வேண்டிக்கொண்டு மடமாதாவும் இப்போ வந்து போயிருக்கு ஆலயங்களுக்கு அப்படி அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அவையும் காட்சி கொடுக்கறது தானே. அந்த முறையெல்லாம் வரவேற்பு மாதாவில் நாங்கள் அந்த நேரம் பன்னியிலேருந்து போய்க்கலாம் ஆடினேன். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முதற்காக அப்படியா? ஓ, வரவேற்பு மாதாட கூட்டில இருந்த மாதம் ஆடினது மடுவில் நடு சந்தியில இருக்கிற வரவேற்பு மாதம் அந்த இதை ஆடினது. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு போய் 8 மாசம் பிரான்ஸுக்கு. அப்போ முன்னமுன கேஸுக்கு கூப்பிட்டு இருக்கிறா அவருக்கு, அது பயம் போல இருக்கான் என்னென்று போய் சொல்கிறேன் என்ன மாதிரி கதைக்கிறது தெரியா. அப்போ நேற்று ஒரு 4 மணி போல் தாக்கி எடுத்து அழுதவன், அம்மா நான் பயமாக இருக்கு வரையாண்டு. அப்போ தாய் சொன்ன 80 லட்சம் கடம்பட்டு போய் வந்து இங்கே என்ன செய்கிறேன் என்னோ, அது எனக்கு ஒரு வேதனையாகவும் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த நினைச்சு தச்சில் வந்தால் என்ன செய்கிறேன்? அதாவது இந்த ஒரு பார் வந்து வந்து பார்த்தவியா பாதசனார் வந்து பார்த்தவியா? சித்தனார் வந்து ரெண்டு சித்தம் வந்து அவங்க கண்ணி ரெண்டே சொன்னேன் நாங்கள் இருக்கு வேணும் பாதமேருக்கு அவங்க ஆரம்பிச்சு பாதமேர் வந்தேன். நாங்கள் பாதமேர் இருக்கல நாங்கள் உங்களுக்கு என்ன பேர் இருக்கா உங்களுக்கு? மனோன்மணி. சரி சரி, நன்றி நன்றி. பாப்பா நாங்கள் துவச்சடிச்சு உங்களுக்கு காட்டுற பாருங்க கிட்டடிங்க வணங்கிட்டேன். இதான் அந்த மாதிரி பாருங்க, அதாவது தெரியல வெளிச்சம் அப்படிங்களா சாடியாக தெரியுது பாருங்க. அதாவது இந்த தண்ணி வந்து அடையாளம் கொஞ்சம் இருக்குதா சாடியாக அந்த பார்க்க தெரியுது. அதாவது அப்படியே இந்த மெழுகு மாதிரி அப்படியே ஊற்றப்பட்டதா வேணா அப்படிங்க வர தெரியல இப்போ தெரியல தெரியல அப்படி கண்டிப்பாக வந்து நேரடிங்க வந்து பார்க்கலாம். என்ன இப்போ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் மரீனம் தியப்பான விஷயம் அறிஞ்சு கொண்டு இதில் ஒரு ஆண்டு வெட்ட சிலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து திருப்பலி வந்து இப்போ நடக்கிற இல்லையா, முதல் வந்து நடக்கிறன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நடக்கிறையில. இது வந்து அந்தோனியார் பகலாயினி மாதா அந்த சுருவாமலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. தம்பியாக நீங்கள் பார்த்துனீங்களா? நீங்கள் பார்க்கல அதான் ஓடுறார். இப்போ வந்து இந்த வந்த அடையாளம் தான் இருக்குது. அதாவது நேற்று வந்து அந்த கண்ணால் வந்து தண்ணீர் வந்து அடையாளம் மட்டும்தான் இப்போ இருக்குது, மற்றபடி இப்போ தண்ணி வெறிய இல்லை பாருங்கண்டா. ஆனால் இப்போ அந்த அவர் பிடிங்க இருக்கா சைனிங் பண்ணுதுண்ணா, நான் நினச்சேன் ஏதோ இப்போ அதை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்க அந்த பாக்கி மேலே தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்க, அது சைனிங் பண்ணுது போல அது பாருங்க. வந்து அந்த வீடியோ காட்சி வந்து பார்க்கணும், அதாவது இங்கே உள்ளாக்க வந்து அந்த ஃபோனில் வந்து வீடியோ எடுத்தவையல் பாருங்க அந்த காட்சி வந்து இப்போ இங்கே வந்தாக்க வந்து ஃபோனில் பார்க்கணும். இந்த பாருங்க அந்த கவரை வந்து காட்டுறான் பார்த்தீங்களா. ஓ அப்படி தெரியுதுண்ணா ஓ அங்கால சைட்டை தெரியுது பாருங்க அந்த அங்கால பக்கம் தான் பார்த்தீங்களா. இதில் இப்படியாக்கா பரத்துறையிலையும் வந்து ஒரு இந்த பிள்ளைங்க கண்ணால் ரத்தம் பிரேக்கில் மாதாக்கு மந்த ரத்தம் மந்தன்னு சொல்லி அதை நாங்கள் போய் பார்த்துனாங்க. ஓ அது நாங்கள் போய் பார்த்துனாங்க. ஓ அந்த பிள்ளைக்கு கண்ணால் அப்படியே இந்த ஒழுக்கா ரத்தம் பெறும் அப்படியே. ஆ அப்படியா அக்கா சொல்லுங்க எப்போ வந்து நடந்தது இந்த விஷயம் வந்து? வளமையா நாங்கள் இருக்கிறேன்னு சொல்றோம். நாங்கள் வளமையாவே இந்த கோயில சொல்லி கொண்டிருக்கும் போது குருநாருக்குல இருந்து 3 அண்டியாக வளமையா வாரு விசவம் சொல்லுவேன். அப்ப என்ன நடந்தா விசவம் சொல்லி கொண்டு இருக்கும் போது ஒரு அம்மாவை மாதாட்டவை அழுது இருக்கிறா. அழுது கொண்டு இருக்கல என்ன நடந்தேன்டா அந்த அழுது போட்டு மகளை நினைச்சு அழுது கொண்டு இருந்து மாதா பார்த்தா கண்ணீர் ஒளியினதான். அப்போ மகளை கூப்பிட்டு சொல்ல அப்போ மகள் சொன்னால் அது வேறு வயம்மா என்ன விசர்க்காதிக்கிறீங்கன்னு சொல்ல. அப்போ அந்த ஆண்டி சொல்லியிருக்கிறா இல்லை பிள்ளை பேர் பிள்ளை முத்து பிள்ளை கொட்டுருன்னு சொல்ல. அவளுக்கு பிள்ளை எரிச்சு அழுகி இல்லாமல் இருந்தானே ஊருல ஒரு ஆண்டியை கூப்பிட்டு சொன்னவையான் அந்த வேலை கூப்பிட்டு சொன்னவையான் அப்படின்னு. அப்போ வேலை கூப்பிட்டு சொல்ல எல்லாரும் மோடி வந்து எல்லா அயல் சேரம் ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லி கூப்பிட்டது இவையதான் நின்று அதுக்கு பிறகு. அப்படியா நீங்கள் பார்த்துருங்களா? நீங்கள் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். இல்லை நீங்கள் அந்த கண்ணால் வந்து தண்ணி வரைக்கும் பார்த்துட்டீங்களா? அப்படி என்ன நடந்தான்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு கதிரை போட்டு இருந்து கொண்டிருந்த நாங்கள் எத்தனை மணிக்கு? இரவு ஒரு 6:30 இருக்கு. 6:30 அப்போ ஒரு அம்மா வந்து கோயிலுக்கு வந்தவ ஆட்டோவில் பின்ன அவ வந்து எங்கள்கிட்ட கேட்டா இந்த கோயிலை யார் பராமரிக்கிறேன். நான் சொன்னேன் இந்த கோயிலை பராமரிச்சவிய வெளிநாடு போயிட்டினா வேறு ஒரு ஆக்கள்கிட்ட கொடுத்துட்டு
அவியலும் இப்போ முந்தநாத்து தான் வெளிநாடு போகிறதுக்காக ஆறுகிட்ட பேரம் கொடுத்துட்டு போச்சு நம்ம தெரியாத அவியலும் முந்தநாத்து போய் கொழும்பில் நிற்கினார். அப்போ ஆறுகிட்ட கொடுத்தோன்ன அப்போ அவள் சொல்கிறாவே இல்லை. அப்போ நாங்கள்கிட்ட என்ன பிரச்சனைக்காக நீங்கள் கேட்குறீங்க, கோயிலில் என்ன தானம் என்ன கொடுக்க போகிறீங்களோ இல்லை கோயிலை கும்பிட போகிறீங்களோ இல்லை கோயில் பூட்டி இருக்குதா என்னென்று கேட்டால் தான் நாங்கள் இங்கே இருக்கிறாங்களே விசாரித்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம்னு இருக்கு. இந்த கோயில் போனாலும் நீங்கள் முதல் சொல்லுங்கள் என்னண்டு, அப்போ தான் விளப்பம் தெரியுமென்று சொல்லத்தான் சொன்னால் மாதாட கண்ணால் கண்ணீர் வருதுன்றா. அப்போ நான் சொன்னேன் நீங்கள தம்பி ஓடுடா அரேமன் ஓடுடான்னு சொல்ல அவன் ஓடி இப்போ வந்து பார்க்க எனக்கு இங்கே இப்போ என் தேவன் பிள்ளை இருக்குது வந்து பார்த்துட்டு சொன்ன ஓம காடு நான் இவ்விடத்தில் வேற எனக்கு மாதாவை பார்க்க கடக்கண்ணால் இந்த இடது பக்கம் கோயில இருக்கிற மாதா சிலுவத்தில இருந்து கண்ணீர் வருகிறாங்கன்னு சொல்லி போட்டு நான் ஓடிப்ப அந்த டில்லுட அம்மாக்கு சொன்னேன், சேமக்கா சேமக்கா மாதாட போ கண்ணால கண்ணீர் வருதாங்கன்னு சொல்லி போட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வேற ஆக்கள் எல்லாம் கூடி இருந்து எல்லாம் பார்த்தவே எங்கட மகள் வீடியோ எல்லாம் பிடிச்சி எங்கட மகளின் ஃபோனில் இருந்தால் எல்லாரும் நம்பர் கொடுத்து தங்களோட ஃபோனுக்கு ஏற்றி தாண்டி பார்த்தவே நல்லா கிளியராக இருக்கு. அப்படியா எங்களோட வேணாம் பார்த்து நாங்கள் இதில் போடுவோம் இந்த வீடியோ கட்டாயம் வந்து இந்த கண்ணால் கண்ணீர் தளம்புது கண்ணீர் தளம்ப மாதாக்கு இந்த கண்ணால் கண் நிறைய கண்ணீர் நிற்குது. இந்த கருப்பு இதோட சேர்ந்த இந்த துருவம் இருக்குது அது அப்படியே நல்ல ஒரு நீல நிறத்தில் இருக்குது அவளோட கண். பார்க்கவே எனக்கு ராஜம் அதை விட ராத்திரி இரவு ஒரு 12 மணி இருக்கும் அதுக்கு மேலே தான் 2 மணி கிட்டத்தட்ட நானும் இன்னும் ஒரு தம்பி அங்கால இருக்கிறவர் ரோசான்னு சொல்லி அப்போ நான் இவ்விடத்தில் வந்து மாதாவை கும்பிடு கிளவரும் வந்திருந்து என்னோடய கதைச்சார் கதை கேட்க நான் பார்க்க மாதாட சுருவம் தலை இப்படி இன்னும் குனிஞ்சு ஒரு இருள் அடித்த மாதிரி எனக்கு ராத்திரி அந்த இது காட்டிச்சு. அப்படியா பார்த்தீங்களா சரியா அதிசயம் பண்ணேன் இப்படியான விஷயம் எனக்கு நடக்கிறது வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் நான் நினைச்சேன் நான் இதில் என்ற கஷ்டத்தை நினைச்சேன் இதில் வந்து கண்ணீர் விட எந்த கஷ்ட நிலைமையை பார்த்து நீ கண்ணீர் விட்டியோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமத்தை நினைச்சு நீ கண் விட்டியோ தெரியா இல்லாட்டிக்கு நல்லது செய்யணுமென்று கண் விட்டியோ எனக்கு தெரியாது எல்லாத்தையும் நீயே பார்த்து கொள்ளணும் நான் இதில் கண்கிறேன் நான் சரி மக்களே அதாவது இந்த ஜாழ்ப்பாணத்தில் திடீர்ந்து யானவர்கிட்ட வந்து இந்த மாதான கண்ணால் வந்து இந்த தண்ணீர் வார விஷயங்களை பற்றி நாங்கள் எடுத்து காட்டியிருப்போம். நீங்களும் வந்து நேராக பார்க்கலாம் வந்து குறிப்பாக நான் உங்களை அட்ரஸ் சொல்லணும் என்றால் அதாவது ஜாழ்ப்பாணம் மடம் வீதி திரியிறதை ஆண்டவர்ன்ற கோயில் என்ன கண்டிப்பாக யாரும் காடிவிடும். இவரோட நான் வீடியோ முடிக்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வேலை சந்திப்போம். அதுவரை உங்கள் சந்தனேஷ் நன்றி வணக்கம்.